future doctor என்னது இளங்கோ டாக்டர் ஆயிட்டானா? நம்பவே முடியலையே. கடும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கித் தவிக்கும் இலங்கையில் பணவீக்கம் அதிகரித்து பொருட்களின் விலை பல மடங்கு உயர்ந்துள்ளது. பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் வகையில் வட்டி விகிதங்களை அதிகரிக்க இலங்கையின் மத்திய வங்கி முடிவு செய்துள்ளது. இதுவரை இல்லாத அளவிற்கு நிலையான வைப்புத் தொகைக்கான வட்டியை 13.50% நிலையான கடன் வசதிக்கான வட்டியை 14.50% உயர்த்தியுள்ளது. நேற்று தாக்கல் செய்யப்பட்ட சென்னை மாநகராட்சியின் பட்ஜெட்டில் கடந்த நிதியாண்டில் 554 கோடி ரூபாய் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சொத்து வரியாக 2020-21 471 கோடியும் கடந்த நிதியாண்டில் 778 கோடி ரூபாயும் வசூலிக்கப்பட்டுள்ளது என்றும் கூறப்பட்டுள்ளது. 1998 பிறகு சென்னை மாநகர எல்லை பகுதிகளில் சொத்து வரி உயர்த்தப்படவில்லை என்று மாநகராட்சியின் கடன் தொகையை நடப்பு நிதியாண்டில் 2500 கோடி ரூபாய் வரை இருக்கலாம் என்றும் சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது. மத்திய அரசின் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு வட்டி மானியத்துடன் 2 கோடி ரூபாய் வரை கடன் வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. கிராம அளவில் உட்கட்டமைப்புகளை உருவாக்க முன்வரும் விவசாயிகள் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு வட்டி மானியத்துடன் கடன் வசதி செய்து தரும் வகையில் வேளாண் உட்கட்டமைப்பு நிதி திட்டத்தை மத்திய அரசு அறிவித்துள்ளது. இணையதளம் மூலம் சந்தைப்படுத்துதல், சேவை சேமிப்பு கிடங்குகள், குளிரூட்டும் வசதி, சூரிய ஒளி மூலம் மோட்டார் அமைத்தல், வேளாண் இயந்திரங்கள் வாடகை மையம் தொடங்குதல், நுண்ணுயிர் உற்பத்தி நிலையங்கள் போன்ற திட்டங்களை செயல்படுத்த கடனுதவி வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. 2 கோடி ரூபாய் வரை வழங்கப்படும் கடனுக்கு 3% வட்டி தள்ளுபடி கிடைக்கும் என்றும் தெரிவித்துள்ளது. கடந்த 1 முதல் 7 வரை 71,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது எனவும், கடந்த நிதியாண்டின் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடும் பொழுது இது 37.57% அதிகம் என மத்திய வர்த்தக அமைச்சகம் அறிவித்துள்ளது. இந்த நாட்களில் இந்தியாவின் இறக்குமதி 8.29% அதிகரித்து 80,000 கோடியாக உயர்ந்துள்ளது எனவும் தெரிவித்துள்ளது. பதஞ்சலி குழுமத்தின் எண்ணெய் விற்பனை நிறுவனமான ருச்சி சோயா நிறுவனம் கடந்த மாதம் 4,300 கோடி ரூபாய் அளவிலான பங்குகளை வெளியிட்டு முதலீட்டை கொண்டு பல்வேறு வங்கிகள் மற்றும் நிறுவனங்களுக்கு செலுத்த வேண்டியிருந்த 2,925 கோடி ரூபாய் கடனை முழுமையாக அடைந்து கடன் இல்லாத நிறுவனமாக மாறியுள்ளதாக ருச்சி சோயா நிறுவனம் அறிவித்துள்ளது. HDFC நிறுவனம் தான் வைத்திருந்த பத்தன் வங்கியின் 3.08% பங்குகளை விற்பனை செய்துள்ளது. 4,96,32,349 பங்குகளை விற்றதன் மூலம் 1,521,77,00,000 திரட்டியுள்ளது. விற்பனை செய்யப்பட்ட ஒவ்வொரு பங்கின் சராசரி விலையும் 306.61 ரூபாயாக இருந்தது என அந்நிறுவனம் அறிவித்துள்ளது. 2020-21 நிதியாண்டில் நாடு முழுவதும் 145,00,000 டன் அளவிலான மீன் உற்பத்தி செய்யப்பட்டது என்றும், சர்வதேச அளவில் மீன் உற்பத்தியில் இந்தியா 2வது இடத்தில் உள்ளது என்றும் மத்திய அரசு அறிவித்துள்ளது. அந்நிய செலாவணி மதிப்பு: ஒரு US டாலர் 75.91 ரூபாயாகவும், ஒரு British pound 98.96 ரூபாயாகவும், ஒரு யூரோ 82.56 ரூபாயாகவும் உள்ளன. இன்றைய நிலவரப்படி பெட்ரோல் மற்றும் டீசல் விலையில் எந்தவித மாற்றமும் இன்றி 1 லிட்டர் பெட்ரோல் 110.85 ரூபாய்க்கும் 1 லிட்டர் டீசல் 100.94 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. இன்றைய நிலவரப்படி தங்கம் மற்றும் வெள்ளி விலையில் எந்தவித மாற்றமும் இன்றி 1 கிராம் தங்கம் 4,919 ரூபாய்க்கும் ஒரு சவரன் 39,352 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி 1 கிராம் 71.50 ரூபாய்க்கும் ஒரு கிலோ 71,500 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது.